கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா டிசம்பர் 12. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. அசுத்தமான யாவும் தேவனுடையதல்ல. தேவனுடைய ஜனம் வெகு ஜாக்கிரதையாக அவைகளை நீக்கிவிட வேண்டும். இவைகள் அவர்கள் இருதயங்களிலோ சிந்தனையிலோ சற்றும் உட்பிரவேசிக்கக்கூடாது. உட்பிரவேசித்தால் சகலத்திலும் தீட்டுப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். தங்கள் யோசனைகளில் சுத்தமுள்ளவர்கள் வார்த்தைகளிலும் செய்கைகளிலும் பரிசுத்தமுள்ளவர்களாக தங்களை காத்து கொள்ள முடியும். எந்த ஒரு அசுத்தமும் உலக பிரகாரமாகவோ அல்லது மாமிச இச்சையினாலோ சாத்தானால் விடப்படும் போது முதலாவது நம்முடைய சிந்தையை தாக்கும். இங்கே அது முறியடிக்கப்பட்டு விட்டால் ஜெயம் கிடைக்கும். இல்லையேல் அப்போஸ்தலனான யாக்கோபு சொன்னபடி இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யோபு 11:11-20 என்பதே. ஆமேன்.